ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எங்கே எனக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்தது அப்படின்னா மதுரை கார்ப்பரேஷனில் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறடான் வாங்க ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அது மதுரையோட அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன் இந்த கனவு நிறைவேறும்போது எனக்கு எங்கள் அப்பா இல்லை ஆனால் இருந்தாலும் அவருடைய கனவை நான் நிறைவேற்றிட்டேன் ஆரம்பத்தில் இருந்தே வந்து எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ஒரு ஆர்வமும் விருப்பமும் அதிகமாக இருந்துச்சு என் ஊர் என்னுடைய அப்பாவோடய ஆசையும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த டூரில் இருக்கிற இந்த ஸ்டாரில் இருக்கிற அஞ்சு முகங்கள் மாதிரி இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு அஞ்சு பேர் ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா இந்த சாதனைக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் சொல்லும்போது எனக்கு அப்படியே அழுகியே வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு வெற்றி இந்த வெற்றி முழு காரணமாக எனக்கு அமைச்சு கொடுத்த அவருக்கு வந்து இந்த ஸ்டா இந்த வேலையை வந்து மோ ஃபஸ்ட்டு வந்து உருத்தாக்கிக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து எப்ப அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வினோத் சிவகங்கை மாவட்டத்தில் சார்பாய்வாளராக வந்து பணிபுரிஞ்சு வருகிறேன் இப்போ கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செலெக்ஷனில் தேர்வாகி இப்போ நான் பணிபுரிஞ்சு புரிஞ்சு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஆறு மாதம் களப்பயிற்சி முடிச்சுட்டு ஒன் இயராக வந்து இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கு இந்த தோரில் இருக்கிற இந்த ஸ்டாரில் இருக்கிற அஞ்சு முகங்கள் மாதிரி இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு அஞ்சு பேர் ரொம்ப முக்கியமானவங்க ஃபஸ்ட் ஒன் வந்து என்னுடைய குடும்பம் செகண்ட் வந்து அண்ணன் கணியன் பழனிக்குமார் அண்ணே அண்ணன் தேர்ட் ஒன்று வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் வக்கீல்னு கூட சொல்லலாம் வெங்கடேசன் சார் ஃபோர்த் ஒன்று வந்து எனக்கு ஃபிசிக்கல் எல்லாம் சொல்லி கொடுத்த சந்துரு அப்புறம் ராஜா அண்ணன் கார்த்தி அண்ணன் இவங்க நாலாவதாக வந்து ரொம்ப மெயின் திங்கிங் என்னை வந்து இந்த ட்ராக்கில் இருந்து வெளியே போக விடாமல் இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓடணும் ஓடணும் அப்படின்னு உழைக்க வச்சது வந்து என்னுடைய நண்பர்கள் அதில் சார்லஸ் மற்றும் குமார் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அடுத்து மெயினாக வந்து என்னுடைய கோ என் கூட கோ வேலை பார்க்குற ஆனந்த் அலைஸ் நமச்சிவாயம் அவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது எனக்கு இந்த வேலை கிடைக்கிறது இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பதிமூணில் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் வந்து நான் டிகிரி அப்ளை பண்ணுறேன் நான் டுவெல்த்து டிப்ளமோ தான் முடிக்கிறேன் டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை அடுத்து நம்ம எஸ்ஐக்கு போடணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் அது போடுறது டிசன் எஜுகேஷன் போட்டுவிட்டு நான் படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு எஸ்ஏ செலெக்ஷன் வருது எனக்கு அரிய இருந்தனால அப்போ என்னால் பண்ண முடியல யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டுமே வந்து எனக்கு அப்போ என்ன தெரியல ஆரம்பத்தில் இருந்தே வந்து எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ஒரு ஆர்வமும் விருப்பமும் அதிகமாக இருந்துச்சு என் ஊர் என்னுடைய அப்பாவோடய ஆசையும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் எங்கள் அப்பாவோடய நீண்ட நாள் கனவு இந்த கனவு நிறைவேறும்போது எனக்கு எங்கள் அப்பா இல்லை ஆனால் இருந்தாலும் அவருடைய கனவை நான் நிறைவேற்றிட்டேன் எது எதனால் அப்படின்னா இது பை ஜீனாவே எனக்கு அப்படி வந்துடுச்சு சர்க்கிளில் எல்லோரும் அந்த மாதிரி இருந்தனால என்னுடைய வம்சத்தில் என்னுடைய வாரிசில் இதான் நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு அரசாங்க வேலை இந்த வேலையை ஜெயிக்கிறதுக்கெலாம் வந்து காரணமாக இருந்தது இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எங்கே எனக்கு அடித்தள அமைச்சு கொடுத்தது அப்படின்னா மதுரை கார்ப்பரேஷனில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற இடம் வாங்க ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அது மதுரையோட அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன் அங்கே படித்து யாருமே தோற்றதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை அங்கே நான் அப்படி படித்த போது ஃபர்ஸ்ட்டு படித்த பார்க்கிருக்கேன் அப்போ வந்து என்னுடைய போலீஸ் அண்ணன் சந்திர அணை மூலிமா வந்து கணியன் பழனி அண்ணே வந்து அறிமுகமாகிறார் அவர் அறிமுகமாகி அவர் ஒரு புக்கை கொடுத்து நல்லா படிங்க தம்பி வெல்விஷாக வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு கரெக்டான நாலு டேட் ஞாபகம் இருக்குது டிசம்பர் எட்டாம் தேதி நினைக்கிறேன் அவர் அண்ணனை மீட் பண்ணி எனக்கு ஒரு புக்கு கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க சொன்னார் அதுக்கடுத்து ரொட்டீனாக படித்தேன் பசங்க டிஎன்பிசி படிக்கிற பசங்க அவங்க கூட சேர்ந்து படிக்கிறது வீக்லி வந்து கிளாஸ் போகிறது கணியன் கிளாஸ் போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் இனிஷியலாக படிக்கணும்னு உட்காந்தப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு தான் உட்காடுறேன் அதை எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே ஒரு ரெண்டு மார்க்கில் போயிருது போன உடனே சரி இது இனிமேல் வந்து நம்ம இது மேலே வந்து படிப்புகிற தொடர முடியாது ரொம்ப கஷ்டமாகிடும்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் நீ அடுத்த கால்ஃபார் வந்துடும் அடுத்த எஸ்ஐ கண்டிப்பாக போட்டுருவாங்க நீ வெயிட் பண்ணிணா ஆனால் கால்ஃபார் போட்டதுக்கப்புறம் வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தேன் ஆனால் என்னை யாரையும் விடலை மறுபடியும் உட்காந்து படித்தேன் ப்ரிப்பேர் பண்ணேன் அடுத்து கால் ஃபார் போட்டாங்க ரொட்டினாக அப்படி படிச்சுக்கிக்கும் இருக்கும்போது வந்து எக்ஸாமும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு எக்ஸாம் போடுறதுக்கு மீன்வெயில் டைமில் வந்து எனக்கு அலைன்ஸ் வேறு பார்த்தாங்க அப்போ தான் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கிறேன் கல்யாணம் முடித்த ஒரு மாதத்தில் எக்ஸாம் வருது எக்ஸாம் எழுதுனேன் அதை வந்து நல்லபடியாக பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கலை வச்சுக்கிறாங்க எனக்கு ஃபிசிக்கல் ஒரு சின்ன ட்ரபுள் ஆகிடுது ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ஒரு ட்ரபுள் ஆனதுக்கப்புறம் சரி லைட்டு இந்த செலெக்ஷன் அவ்வளோதான் இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கி இருக்கும்போது கணியன் பழனியானை வந்து அண்ணன் சந்துருன்னு ஒன்று அண்ணன் இருக்கார் அவர் போலீஸாக இருக்கார் அவர் மூலிமா வந்து நீ விட்டுற வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் மூலிமா ஒரு ப்ராசஸ் பண்ணி எனக்கு அடுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த வேலை அவனுக்கு இன்னமும் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த கணியன் பழனியானை கொடுத்தா செஞ்ச அந்த மிகப்பெரிய உதவி தான் அந்த உதவிக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இது அடுத்த ஸ்டேஜ் நடக்குது நீ இந்த வேலையில் நான் மறுபடியும் நிற்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இன்டர்வியூ முடிச்சு வேலை கட்டாக போகும்போது எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுன்னு நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னது வந்து கனியன் எனக்கு தான் ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா என் வந்துருச்சுனே அப்படின்னு தான் சொன்னேன் சூப்பராக நீ ஜெயிச்சுட்டேன் சாதிச்சிட்ட அப்படின்னு சொன்னார் ஏன்னா இந்த சாதனைக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் சொல்லும்போது எனக்கு அப்படியே அழுகியே வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு வெற்றி இந்த வெற்றிக்கு முழு காரணமாக எனக்கு அமைச்சு கொடுத்த அவருக்கு வந்து இந்த ஸ்டா இந்த வேலையை வந்து மொ ஃபஸ்ட்டு வந்து உறுத்தாக்கிக்கிறேன் ஒரு அதாவது எஸ்ஐ ஃபார் போடுறது ஒரு நீங்கள் எஸ்ஸையாக வேலை பார்க்கணும் இல்லை ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் ரெடி பண்ணணும் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ரெடி இருக்கிங்க எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் வரைக்கும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லி இல்லை உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்து படிக்கும்போது டெய்லி ஒரு ரொட்டீனாக உட்காந்து படிச்சுருங்க நான் நான் ப்ரிப்பேர் பண்ண மெத்தடை சொல்லிடுறேன் ஸ்கூல் புக்கு வச்சுக்கிட்டேன் ப்ளஸ்ஸு நம்ம கணியன் ஐஏஎஸ் அகடமி அந்த புக்கை வச்சுக்கிட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணு அதாவது கணியனில் வந்து எப்படி இருக்கும்னா வந்து கிங்ஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நோட்ஸும் அந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணி ஸ்கூல் புக்கை வந்து ஒரு ரீட் பண்ணி இது இருந்து வந்து ஹைலைட் ஆன விஷயத்தை வந்து கணியன் புக்கோடு கம்பேர் பண்ணி அதில் உள்ள நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதாவது ஷிஃப்ட் வைஸ் நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்கு அப்படின்ற விஷயத்த நீங்கள் அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நீங்களும் படிக்கணும் நான் படித்த விஷயம் என்ன அப்படின்னா மார்னிங்கில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து சயின்ஸு தான் படிப்பேன் நான் ஏர்லி மார்னிங் சயின்ஸு முடிச்சுட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது ரிட்டன் மறுபடியும் நான் சோசியல் படிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து மேக்ஸ் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் பழையபடி வந்து சயின்ஸு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு அடுத்தடுத்த டைமில் வந்து நம்ம மைண்டோட ரெஃப்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிங்க நான் அதை படித்த விஷயம் அதான் ஸ்கூல் புக்கும் கணினு இதை மட்டும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பண்ணீங்க உங்களுடைய மெமரிஸ் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலை அப்புடின்னா நீங்கள் அதை தெரிஞ்ச ஆள்கிட்ட மூலிமா கதை மாதிரி கேட்டுக்கோங்க ஒரு சயின்ஸில் வந்து உங்களால் வந்து த்ரோ டவுட்டாக படிக்க முடியல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப ட்ரபுள் ஆகுதுன்னா அதை நல்லா படித்தவங்க இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க மூலியமாக கதை மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து ஆள் மனசில் உங்களுக்கு இருக்கும் அப்படி தான் வந்து நான் படித்தது மேக்ஸுக்குலாம் வந்து நான் மேக்ஸ் போடும்போது வந்து பேங்கிங் செக்டார் படிக்கிறவங்க அவங்க கூட போய் உட்காந்துட்டு நம்ம என்னென்ன மேக்ஸ் போடலாம் ஷார்ட்கட்டு இதெல்லாம் போய் நம்ம கணியின் புக்கையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுட்டு பேரலைஸாக வந்து அதை பார்த்து தான் அந்த மாதிரி பண்ணது மேக்ஸுக்கு சயின்ஸ் படிக்கும்போது அதே மாதிரி தான் டிஎன்பிசி படிக்கிற பசங்க கூட இருந்துக்கிட்டு அது பொதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்து மிங்கிள் ஆகி நமக்கு என்ன விஷயம் வேணும் ஏது பண்ணணும் தேடி தேடி ஓடி நீங்கள் உடி உண்மையாக வந்து உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் அது எந்த ஒரு கருத்து கிடையாது அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வந்து நான் என்ன நான் நினச்சிக்கிறேன் என்னுடைய வெற்றி அதை தான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு செலக்ட் அதே மாதிரி இன்னும் நான் பெருசாக எல்லாருக்கும் சொல்ல விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க படிக்கணும்னு போயிட்டீங்க வேலைக்கு படிக்கணும் அப்புடின்னு போயிட்டீங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே இருங்க நிறைய தியாகம் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் நீங்கள் இந்த படிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடவே கூடாது அட்லீஸ்ட் உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனாகவே இருந்தாலும் அந்த படிக்கிற அட்மாஸ்ஃபியரில் இருங்க நீங்கள் ஒரு கிளாஸு போய் படிக்கிறீங்களோ இல்லை ஒரு ரூமில் உட்காந்து படிக்கிறீங்களோ இல்லை ஒரு பார்க்குக்கு போய் உட்காந்து படிக்கிறீங்களோ அந்த படிக்கிற அட்மாஸ்பியர்லேயே இருக்கணும் நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக வந்து இல்லை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களை பார்த்துருவோம் அப்படி போனீங்கனாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து மைண்டை வந்து அதுலேருந்து அவுட்டைடாகிடும் அவுட்டைட் ஆகினா நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற அந்த சர்க்கிளில் இருந்து நீங்கள் வெளியே போகாமல் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாலே ரொம்ப பெரிய விஷயமாக அமைஞ்சிடும் இது நான் ப்ரிப்பேர் பண்ண மெத்தடு பேரலெலாம் வந்து இதை படித்து முடிச்சுட்டு நம்ம அன் ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸு நீங்கள் கால் ஃபார் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க கால் ஃபார் போட்டதுக்கப்புறம் ஒரு இது டேட் போட்டால் அப்படின்னா என்னைக்கு எக்ஸாம் டேட் வரைக்கும் தெரிஞ்சிருது இப்போ அப்போ நம்போது இது இது இந்தந்த மாதத்தில் முடிக்கணுன்ற மாதிரி முடிச்சுருங்க மெஜாரிட்டியாக வந்து மாடல் லாஸ்ட்டு ஒன் மந்த்து வந்து நான் யூஸ் பண்ண ட்ரிக் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன் மந்த் வந்து நான் படிக்கவே இல்லை அது வரைக்கும் என்ன படித்தோமோ அது போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துகிட்டேன் நான் காமெடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு கொஷின் இருக்குன்னா எவ்வளோ படித்தா எவ்வளோ ஜீனியஸாக படித்தா அவனால் இருந்தாலும் அறுபதுலேருந்து எழுபது கொஸ்டின் வரைக்கும் தான் அக்யூரேசியாக அவனால் அடிக்க முடியும் மீதி நாற்பதுலேருந்து முப்பது கொஷின் அக்யூரசி அடிக்கவே முடியாது அந்த மீதி நாற்பது முப்பது கொஷின் வந்து கொஷின் எடுத்தவனால தான் நூறு சதவீதம் கன்ஃபார்மாக அடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஆர் தெட்டாக தான் வந்துடும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நாலு ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்றோம் நாலில் நல்லா படித்த ஒருத்த வந்து கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஷனை கழட்டி விட்டுறலாம் மீதி ரெண்டு ஆப்ஷன் இதுவாக அதுவான்ற அந்த குழப்பம் அந்த முப்பது கொஷின் இருக்கும் போது அங்கே வந்து நீங்கள் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுறதான் விஷயம் அதுக்கு வரைக்கும் என்னென்னா நீங்கள் கடைசி எக்ஸாம் நெருங்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம நிறையா படிக்கலை இன்னும் அதை விட்டுட்டோம் அப்படின்ற பயம் இல்லாமல் இது வரைக்கும் படித்ததை வச்சு அந்த ஆப்ஷனை கலட்டி அடிக்கிற மாதிரியே வந்து நீங்கள் அதை பிளான் பண்ணி மாடல் டெஸ்ட்டு நிறையா போடுங்க நீங்கள் மாடல் டெஸ்ட்டு ப்ராப்பராக உட்காந்து எத்தனை மணிக்கு நம்ம அங்கே எக்ஸாம் எழுதுவோமோ ஒரு ஒம்பதுரை உட்காரணும் அதே மாதிரி ஒம்பது வரை உட்காந்து த்ரீ ஹவர் ப்ராப்பராக அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி என்னென்ன தப்பு விட்டோம் என்ன சரி பண்ணோம் மீதி இருந்த நாலு ஆப்ஷனுக்கு என்னென்ன ஆப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தேடி அதுக்கான ஆன்சரை தேடி அப்படி கடைசி அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின காலகட்டத்தில் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக அமையும் இதுக்கடுத்து வந்து அவன் கூட இருக்கிற அவ்வளோ படிச்சிட்டான் நம்ம இவ்வளோ படிச்சிட்டா அந்த மாதிரிலாம் எதையுமே நீங்கள் தேடாதீங்க உங்களுக்கு தேவை ஒரு வேலை அந்த ஒரு வேலைக்காண்டி நீங்கள் ஓடுறீங்க நீங்கள் உழைங்க உண்மையாக இருங்க அப்படி மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஓடினீங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு உங்களை தேடி வரும் அதுதான் உண்மை ஏன்னா நமக்கு அதானே தேவை நமக்கு தேவை நம்ம ஒரு வேலை தானே கூட எவ்வளோ காம்படிஷன் இருக்குதோ அவன் எவ்வளோ படிக்கிறான் வைக்கிறான்றதான் விஷயம் இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை என்ன நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதை தான் விஷயம் அதுக்கேற்ற மாதிரி படிங்க படித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப் மாடல் ட்ரெஸ் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு நம்ம மைண்டை டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனில் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை பதட்டப்படாமல் ஏன் அந்த ஆப்ஷன் இருக்க வைக்கின்றத விஷயத்தை நம்ம யூசித்து அதை சரி வர நம்ம டிக் பண்ணோம்னாலே போதும் மேக்ஸிமம் நம்ம அந்த கொஷனை வந்து பெர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணிடலாம் இது இது ஒரு செட்டாப்பில் படித்து முடிச்சுட்டு இது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதையும் வந்து அந்த கடைசி வந்து ஒன் மந்த்தில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயரில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் எல்லாமே அதையும் ஆட் பண்ணி சேர்த்து படிச்சுட்டு ப்ளஸ் வந்து எந்த இதில் வந்து ப்ரீவியஸாக இது எவ்வளோ சயின்ஸில் எவ்வளோ கேட்டிருக்கான் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாட்டிக்ஸ் படி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அடுத்த டெவலப் பண்ணி போகிற மாதிரி பாருங்கள் இன்னொன்று நீங்கள் பேரலெலாம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறது இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம போலீஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அண்ட் எஸ்ஐ இது ரெண்டுலேயுமே இந்த டிபார்ட்மெண்ட் யூஸ் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சடனாக அடுத்தடுத்து இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோக்கு நாலேஜாக இருக்கீங்களோ அவ்வளோக்களும் ஃபிசிக்காக இருக்கணும் பேரலெலாம் வந்து ஃபிசிக்கையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க டயட்டை கண்ட்ரோலாக வச்சுருங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க இன்னொன்று ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி இருந்தால் உங்களுடைய ரிலாக்ஸேஷன் மெத்தடே வந்து இல்லை நம்ம டயர்டாக இருக்க வைக்கிறது வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே வெளியே போகாமல் படிக்கிற சுற்றியிலே கேருங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் நாங்கள் பண்ண விஷயம் அதான் ஒரு நாலு பேர் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு ஒரு இதை விஷயத்த படித்து ஒரு ஆளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது இல்லை தூக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் எங்களுக்குள்ளேயே கதை கேட்டு கொஸ்டின் கேட்டு அந்த மாதிரி படித்து நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அமையும் அது ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும் அந்த வாய்ப்பை நம்ம வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோம் இல்லை எப்படி தட்டி கழிக்கிறோம் இதை பொறுத்து தான் வந்து அடுத்த கட்ட வாய்ப்பும் அடுத்த கட்ட சோதனையும் நமக்கு வரது மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஆர்மியில் சேரதுக்கான ஒரு வாய்ப்பு வருது அதை நான் சேரலை அதை அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை மனநிலைக்கு வந்து நான் அடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒரு நட்பாசையில் அதை விட்டுட்டேன் அது அன்னைக்கு நான் உதவி தள்ளினால என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் நான் அடுத்த வேலைக்கு செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் நிறையா போலீஸுக்கு ட்ரை பண்ணேன் எதுவும் கிடைக்கல என் கோ நிறையா ஆர்மிக்குன்னு ட்ரை பண்ணேன் எதுவும் கிடைக்கல எதுவுமே எல்லாமே போயிட்டே இருந்துச்சு சரி நம்ம அந்த அன்னைக்கு மிஸ் பண்ண ஒரு வாய்ப்புனால் இவ்வளோ வாய்ப்பு தட்டி போகுதுன்னு கழித்து ஒவ்வொரு நாளும் போராடினேன் இந்த வேலைக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எப்படி உக்காந்தேன் அப்படின்னா நான் வேலை பார்த்துட்டு சரி கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு ரூபா பணத்தோடு உட்காந்து படித்தேன் உட்காந்தேன் ஆறு மாதம் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றது என்னுடைய பிளான் அந்த ஆறு மாதம் கரெக்டாக அச்சீவ் பண்ணி கரெக்டாக கால்ஃபார் வந்துச்சு அதை உட்காந்து படித்து முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் எல்லாம் தள்ளி போகுனும்போது கொஞ்சம் நிறையா ஆச்சு நிறைய பிரச்சனை வரும் ஒரு சொந்தக்காரவங்க விசேஷத்துக்கு போக முடியாது ஒரு பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை வீட்டில் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க எனக்கு தான் வந்து எனக்கு வீட்டில் பேரண்ட்டு இல்லை நம்ம தான் மூத்தவன் அப்படின்னும் போது நம்ம ஃபேமிலிக்கு வர இஷ்யூ எல்லாத்தையுமே கடந்து தான் போகணும் அப்படி கடந்து ஒரே உங்கள் மனசில் ஒரே எண்ணம் நீங்கள் ஜெயிக்கிற அந்த ஒரு நாள் காண்டி நீங்கள் எவ்வளோ நாள் ஓடலாம் அதுக்கான அட்மாஸ்பியரை வளர்த்துக்கிறதும் அந்த சூழ்நிலைக்குள்ளேயே ஓடுறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிச்சு இதே கணியனான பழனியண்ணாக இருக்கட்டும் சந்திரவனாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் சார்லஸ் குமார் எல்லாருமே இருக்கட்டும் எல்லாரும் என்னை இந்த வட்டத்துக்குள்ளேயே ஓடணும் ஓடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு பின்னாடி இருந்து உந்துதலாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் அதே மாதிரி தான் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் நான் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது நான் ஜெயிச்சிட்டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்த ரெஸ்பான்ஸே வேறு இன்னொரு விஷயம் நான் இந்த பரிச்சை முடிச்சு ரிசல்ட் வந்து நான் வேலைக்கு போகிற வரைக்கும் நான் என்ன வேலைக்கு எக்ஸாம் எழுதுனேன் எதுக்கு பாஸ் பண்ணேன் எப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நமக்கு அது ஒரு நெகட்டிவிட்டி தாட்டு நம்ம ஒட்டியிடக்கூடாது அப்படின்றக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இமோஸ் பிளானாகவே தான் நான் வச்சுருந்தேன் அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு எல்லாமே நல்லபடியாக நடந்து நல்லபடியாக அடுத்து ஜெய கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு நான் இப்போ ஜெயித்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இவனா சும்மா சுற்றிட்டே திருவேன் அவங்களுக்கு ஃப்ரெண்டு கூட சுற்றுவான் அப்பா அப்படின்றதான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே ஏதோ போகிறான் வைக்கிறான்னு இன்றைக்கி நான் ஜெயிச்சதுக்கப்புறம் யா அவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கிது என்கிட்ட பேசாதும் கூட வந்து இது எல்லோருக்கும் நடக்கிற விஷயம் தான் எல்லோரும் சொல்கிறது தான் ஆனால் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நிறையா ஸ்ட்ரகிளை தாண்டி தான் போகணும் அடிக்கி அடிக்க அடி வாங்கிகிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து ஒரு ஒழுங்கற்ற கல் எப்படி சிலையாகுதோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர மாதிரி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு கருவறை சிலையாக மின்னுறது உங்களுடைய கடின உழைப்பில் மட்டும்தான் கிடைக்கும் அது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்களோ அந்த உண்மைக்கான பலன் எதோ ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நான் ரொம்ப நேர்மையாக உழைச்சேன் அப்படின்ற விஷயம் எனக்கு நான் உண்மையாக தெரியும் நான் அதை உழைச்சிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக ஏதோ பலன் கிடைச்சிரும்னு ஓடிக்கிட்டே இருந்தேன் அதுக்கான பலன் கிடைச்சிச்சு இந்த பலன் கிடைக்கிறதுக்கு எனக்கு உந்துதலாக என்னுடைய நண்பர்களும் அண்ணன்களும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி உழைங்க உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நான் மீண்டும் எல்லாருக்கும் நான் என்னுடைய அடுத்து படிக்கிற பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் தான் நம்ம உண்மையாக உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பத்து போலீஸில் அட்டன் பண்ணி அதில் ஒரு ப ஒரு ரெண்டு ஸ்டேஜுக்கு கலந்து அதுலேருந்து கிடைக்காம போச்சு பதிமூணு போலீஸும் கிடைக்காம போச்சு பதினாறில் இளைஞர் காவல் படையினு எடுத்தாங்க அதுவும் எனக்கு கிடைக்காம போச்சு இவ்வளோ வாய்ப்பும் நான் வந்து கிடைக்காம போயிடுச்சு ஆனால் அதுக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணோம் நிறையா மெனக்கட்டோம் எதுவுமே கிடைக்காம போய் ஆனால் நமக்கு சரி ஏதோ ஒன்று வாய்ப்பு கிடைக்கணுன்னு தான் அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ நான் போடுறேன் அதில் ரெண்டு மார்க்கில் எனக்கு கிடைக்காம போகுது மறுபடியும் வந்து அடுத்து சரி அடுத்த வந்து இதே இசை வருது இதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னும் போது இவ்வளோ காலங்களில் நான் உழைச்சதுக்கான பலனை வந்து இந்த ஒரு வெற்றி முதல் மொத்த வெற்றியை வந்து மொத்த வெற்றியாக எனக்கு இது அமைஞ்சிச்சு அந்த மாதிரி வந்து நம்ம உண்மையை உழைச்சோம்னா என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் உறுதியாக நம்புனேன் எனக்கு அந்த நம்பிக்கையை ஒரு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துச்சு அந்த வெற்றி உங்களுக்கும் கிடைக்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உண்மையாக உழைங்க எல்லோரும் முற்போக்குவாகவும் முயற்சியவும் பின்தங்காகவும் உங்கள் எப்படி வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தை மட்டும் குறுக்கேலாம் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு வந்து சேரும்